ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோடு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்க்குறீங்களா? குல்குலி மிஸ்ஸிங்காக இருக்கால. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குல்குலிக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். யூகேயில் குழந்தைங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து லீவ் விடுவாங்க. சில ஸ்கூல்லலாம் லாஸ்ட் வீக்கே வந்து லீவ் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஸ்கூலில் வந்து இந்த வீக்லேருந்து தான் வந்து லீவ் வந்து ஆரம்பிக்குது. குல்குலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயர் 4லேருந்து இயர் 5க்கு வந்து போக போகிறா. ஜஸ்ட் வந்து நம்ம ஊர் ஸ்கூலும் இந்த ஊர் ஸ்கூலும் எப்படி வந்து லாஸ்ட் டே வந்து இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கிறதுக்காக தான் இந்த குட்டி விலாகு. இயர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க டீச்சர்ஸ்க்கு வந்து கிஃப்ட்ஸு, கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. நம்ம ஊரில் வந்து எக்ஸாம் டே தான் வந்து லாஸ்ட் டேவாக இருக்கும். நம்ம முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுவோம். இங்கே வந்து பாருங்கள் எப்படி வந்து சாப்பிட்டு ஐஸ்கிரீம் வண்டிலாம் வந்து உள்ளே வந்து நிற்கிது. குழந்தைங்கள்லாம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஒரு நார்மல் ஸ்கூல் ஈவினிங் பிக்கப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் அகாடமிக் டே வந்து எப்போவுமே வந்து இதே மாதிரி தான் வந்து இருக்கும். நாங்களும் ஐஸ்கிரீம்லாம் வந்து சாப்பிட்டுட்டு குல்குலி வந்து அவங்க மிஸ் கூட அப்புறம் வந்து அவங்களோட ஹெட் டீச்சர் கூடலாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டோம். நம்ம ஊரில் சம்மர் ஹாலிடேஸ் அகாடமிக் இயர் வந்து எண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரல் மிட்டில் தொடங்கி மேல முடியும். ஜூனில் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. இங்கே வந்து அதே மாதிரி வந்து ஜூலையில் மிட்டில் வந்து ஸ்கூல் வந்து முடிஞ்சு ஆகஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து லீவ் இருக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பரில் இவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். சில பேர் வந்து இன்னும் குல்குலி நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் போகலையா, ஏப்ரல் மேல ஸ்கூல் லீவ் விடலையா அப்படின்லாம் வந்து கேட்பீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இது. இங்கே வந்து லீவ் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் தான் விடுவாங்க. அதுதான் வந்து சம்மர் ஹாலிடேஸ். இங்கே வந்து அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வந்து பீக்கில் போகும். அதனால் நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் வந்து லீவ் விட்டுருவாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.